ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. பல கட்சிகளை இணைத்து தமிழகத்தில் ஒரு பெருமாற்றத்தை செய்ய போகிறேன் என்று சபதம் பண்ணவர் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம வீட்டுக்கு போயிட்டார். இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒரு வழி பண்ணாம நீங்க போகாதீங்க, எஜமா போகாதீங்க. பாருங்க சாமி, அவரே நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்து ஆவரங்கட்டுல போய் பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஏ, அவர் தான் போறேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, விட வேண்டியதானே. பார்ப்பன சங்கிகளுக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இப்ப என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறாரு? காமராஜரை உயிரோட கொளுத்த பார்த்தவங்க யாரு? இந்த பிஜேபி ஆர்எஸ் சங்கப்பரிவார் கும்பல். அந்த கொளுத்த பார்த்தவங்களை வச்சுட்டே காமராஜர் உள்ள எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. அதுதாங்க தல தமிழர்வி. மனநோயாளிகளினுடைய தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் என் மீது வருது. நாங்க மாணிக்கக்கல்லாம் பார்த்ததே இல்லைங்க, ஆனா கூழாங்கல்லோட வாழ்ந்திருக்கோம், விளையாடி இருக்கோம். கூழாங்கல்லுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆரிய அம்பை ஆரிய கால்வரடியை நாங்க காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டோம். நீங்க தன்னல போயிட்டீங்க. இன்றைக்கான அரசியல் எங்க அரசியல்? பால் எங்க கோர்ட்ல நிக்குது? வணக்கம் தோழர். தமிழகத்துல பரபரப்பான அரசியல்ல புஷ் பானம் அப்படின்னு ஒண்ணு ஆயிருக்கு. எங்க ஊர் பக்கம்லாம் இழப்பு வீடு இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் ரேடியோ கட்டி பாட்டு போடுவாங்க. அது பழைய பாட்டெல்லாம் போடுவாங்க. அந்த பழைய பாட்டுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்வாங்க. அந்த பாட்டு போட்டாங்கன்னா யாரோ தவறிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு இழவு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஒரு மிக முக்கியமான பல கட்சிகளை இணைத்து தமிழகத்தில் ஒரு பெருமாற்றத்தை செய்ய போகிறேன் என்று சபதம் பண்ணவர் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாம வீட்டுக்கு போயிட்டார். பழந்தின்னு கொட்ட போட்டவங்கெல்லாம் அரசியலை விட்டு ஓடிட்டு இருக்கும்போது இந்த பெருசு என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இது எப்படியானும் யாரானும் திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சேர்த்தா ரொம்ப புண்ணியமா போகும். ஏன்னா அவர் வருவார், இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவர் பேர்ல. இப்போ அவர் இல்லைன்னு சொல்லிட்டார், அது வேற விஷயம், அது அவருடைய இஷ்டம், அவருடைய உடம்பு, அவருடைய இது. நான் என்ன சொல்றேன்னா, போறதுக்கு முன்னாடி வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டு நீங்க போய் எங்க வேணா உங்களுக்கு பிடித்த இமயமலையில போய் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டிற்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்களேன். கடவுள் நிந்தனை செய்பவர்களையும் நம்முடைய இந்து மதத்தை பழிப்பவர்களையும் ஒரு பழி வாங்கிட்டு அவங்களை தலதூக்க முடியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துட்டு தாராளம், அது உங்களுடைய லைஃப், அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் போய் நின்னாலோ என்ன மாதிரி ஒரு பத்து பேர் போய் நின்னாலோ ரெண்டு ஓட்டு கூட விழாது. ஆனால் நீங்க வந்தால் பல ஓட்டுகளும் பல பேரோட நம்பிக்கைகளும் இருக்கல. அதுக்காக உங்களை ரொம்ப, உங்களோட வயசுல சின்னவன் தான், அதனால உங்களை காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த திராவிட கட்சிகளை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு போங்க. ஏதான அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என்ன சிரிக்கிறீங்க? ஒரு கமலஹாசன் படத்துல கூட சிவப்புரோஜாக்கள் நினைக்கிறேன், குத்துங்க எஜமா குத்துங்க, கொல்லுங்க எஜமா கொல்லுங்க அப்படின்னு ஒரு பையன் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வரும், ரொம்ப ஃபேமஸான டைலாக். அது போல தமிழ்நாட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பாவம், அந்த ஒரு பார்ப்பனர் ஐயர் பாவம், இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒரு வழி பண்ணாம நீங்க போகாதீங்க எஜமா போகாதீங்க. பாருங்க சாமி, அவரே நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்து ஆவரங்கட்டுல போய் பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டாரு சரிங்களா. அவரால முடியலன்றனாலதான் போயிருக்காரு. இதுக்கு இடையில ஏதோ வந்து நேரம் இறங்கி வந்து இந்த தமிழ்நாட்டை நட்டகமா நிப்பாட்டம் போற மாதிரியே நம்பிக்கிட்டு பேசுறது. அவ்வளவு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிஜேபி காரணங்கள் தமிழ்நாட்டுல. தலைவா போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஆன்மீகத்தையும் கடவுளை இந்து கடவுளர்களையும் அவமானப்படுத்துறவங்களை எல்லாம் பழி வாங்காம போகாதீங்க எச்சம்மா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சுறேன். கதர்றாரு பாவம் பெருசு, நமக்கும் பாவமா தான் இருக்கு. இதை விட பாவம் என்ன தெரியுமா, ரஜினியோட இயக்கத்தை சேர்ந்தவன்லாம் வீட்டு முன்னாடி போய் நின்று ஐயோ தலைவா வாங்க, ஐயோ தலைவா வாங்க. இதென்ன 96 தலைவை வந்தோடனே ஜெயிச்சா அப்படி போறதுக்கு? ஆ, வச்சு குடைஞ்சிருவானுங்க, ஈரலை கையை விட்டு எடுத்துருவானுங்க. அப்படி வரணும் டென்ஷனான அரசியல் காலம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரைன் வேணும். நம்ம ஆள்கிட்ட இல்லை, ஓடிட்டாரு.
ஆனா அது பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டு போனாருன்னா அவர் கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி துடிக்கிறாங்கன்றத இன்னைக்கு தாங்க கண்ணார பார்க்க முடிஞ்சு. திமுகவை விட்டு கண்ணதாசன் வெளியேறுகிற போது போய் வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் நான் சொல்கிறேன், போகிறேன், வரமாட்டேன். ஒரு சோக மியூசிக் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மக்கிட்ட மியூசிக் டைரக்டர் இல்லையே, அதனால கொஞ்சம் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணலாம், கையில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கூட தயவதாச்சுனே தெரியலங்க. ஏ அவர் தான் போகிறேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, விட வேண்டியதானே, அதை எப்படி நாங்கள் விடுவோம்? ஒருத்தர் சொல்றாருங்க, பேசாம நீங்க போய் நாம் தமிழர்ல அண்ணன் சீமா கூட சேர்ந்துட வேண்டியதானே, அவர் ஒரு புருடா, நீங்க புருடாவுக்கெல்லாம் புருடா, அவர் ஒரு புருடா, நீங்க புருடாக்கெல்லாம் புருடா, அதனால என்னவா பேசாம நாம் தமிழர்ல சேர்ந்துருங்க. தம்பி நீ என்ன உள்நோக்கத்தோட சொல்றன்னு தெரியுது, எப்படி அவர் போற கட்சியெல்லாம் விளங்காம போகுதோ, அவர் போய் நிக்கிற இடம்லாம் நாசமா போகுதோ, அவர் போய் சேர்க்கிற கூட்டணியெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆயிருந்தோ, அதை பார்த்துட்டு சீமானுக்கு இப்படி நடக்காதா அப்படின்ற உள்நோக்கத்தோட நீங்க இந்த பதிவு போட்டிருக்கீங்க, சரிதானே? தப்பு தம்பி, இவர் போற அளவுக்கு சீமான் கட்சினா அப்படின்னா இதாவா இருக்கு? அது ஆல்ரெடி அதான் ஆயிடுச்சு, அதுல என்ன புதுசா ஒருத்தர் போய் கெடுக்கிறதுக்கு? அது பரவாயில்லைங்க, இன்னொருத்தர் கேட்கிறாரு, தயவுதாச்சினுமே இல்லாம பார்ப்பன சங்கிகளுக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இப்ப என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறாரு? புரோக்கர் வேலையா? ஏ பெரிய மனுஷன்பா, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. பிஜேபி பிளஸ் புரோக்கர், ஐயோ நீ வேற எதுவும் சொல்ல வரியா இல்லையா? நேரடி அரசியல் தானே, உள்நோக்கம் உள்ள ஒன்றும் இல்லையே. அந்த கலிவரதன், அப்புறம் அந்த குல்தீப் சிங் 16 வயசு பிள்ளைய கைப்பிடிச்சு விடுத்தது, இந்த ராஜேந்திரன் 13 வயசு பிள்ளைய கொண்டு போய் விபச்சாரத்தில் ஈடு, அதை நீங்கள் சொல்லலையே. பாவங்க பெரிய மனுஷங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காருங்க, அப்படிலாம் பேசப்படாது. பெரியவங்களை பெரியவங்களா மதிக்கணும். அது பரவாயில்லங்க, ஒரு பொண்ணு எழுதியிருக்கா, பிஜேபி என்கிற காவி தீவிரவாதம், அதிகார துஷ்பிரயோகம், எளிய மக்கள் வாழ்க்கை, விவசாயிகளுடைய போராட்டம், மக்களுக்கு எதிரான வன்மம், இதை எதிர்த்து கேள்வி கேட்க வக்கில்ல ரஜினி பேரை சொல்ல உங்களுக்கெல்லாம் துப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க. ஒரு குளவெறியான பொண்ணு போல இருக்குங்க. மக்கள் போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் பேசுறதுக்கு வக்கு இல்ல, ஆனா அரசியல் மாற்றத்தை செய்ய போறேன்னு வாய்கழியே பேசுறீங்களே என்பதை உள்ளடக்கி அந்த பொண்ணு கேட்டிருக்கான். நேர்மையான கேள்வி தானங்க இது. ஆனால் அவர் கொடுத்த அறிக்கை வந்து கொஞ்சம் சென்டிமெண்டான அறிக்கைங்க. நான் காமராஜர் ஆட்சியை உருவாக்க நினைத்தேன், எவ்வளோ பெரிய ஆட்சியை உருவாக்க நினைச்சிருக்கிறாரு, பிஜேபியோடலாம் போய் சேர்ந்துருக்காருங்க அதுக்கு தான். ஆனால் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்ன டவுட் தெரியுமா? காமராஜரை உயிரோட கொளுத்த பார்த்தவங்க யாரு? இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல். அந்த கொளுத்த பார்த்தவங்களை வச்சுட்டே காமராஜர் உள்ள எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. அதுதாங்க தல தமிழருவி அடிக்கிறாரு. ஆனா இவர் தாங்க காமராஜர் ஆட்சியை உருவாக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ரஜினி என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்க போகிறோம். அப்போ இவனுங்க கூட்டு சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவாங்களா இல்ல காமராஜர் ஆட்சியை உருவாக்குவாங்களா, என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதை விட டவுட் என்ன தெரியுங்களா, திராவிட இயக்கங்கள் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணி இருக்கிறாங்களே அரசியலா, அதுல இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டாமா? இதத்தான் பிஜேபிக்காரன் சொல்றான், ஆர்எஸ்எஸ்காரன் சொல்றான். ஆ எவனெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதோ அவன் பூரா இதைத்தான் கதறான். நான் தெளிவாகவே கேட்குறேன், டாக்டர் கலைஞர்கிட்ட தானே போய் வீடு கேட்டீங்க, தமிழாசிரியர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய குறைஞ்ச வாடகைக்கான வீடு, அதில் தானே இப்போ கூட இருக்கீங்க. அதை காலி பண்ண சொல்லி எவ்வளோ பிரச்சனை பண்ணும்போதும் நீங்கள் காலி பண்ணலீங்க, ஞாபகம் இருக்கா மிஸ்டர் தமிழருவி? கலைஞர் தானே உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாரு, இல்லைன்னா எங்களை மாதிரி வாடகை கட்ட முடியாமல் தெருவில் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. திராவிட இயக்கம் கோணம் கட்டிட்டு இருந்தவன்லாம் வேட்டி கட்ட வச்சது திராவிட இயக்கங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆ இங்கே இருக்கிற முற்போக்கு இயக்கங்களினுடைய போராட்டத்தின் விளைவு இடஒதுக்கீடு கிடச்சி எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு. எங்கள் அப்பா அத்தாலாம் படித்து முதல் பட்டதாரியாக இருந்தது காரணம் என்ன? இடஒதுக்கீடு. இன்னைக்கு அதெல்லாம் ஒழிச்சு கட்டுறவனுக்கு மவுத் பீஸாக இருக்கிற ரஜினிக்கு உருகிறையே. ரைட்டு. மனநோயாளிகளினுடைய தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் என் மீது வருகிறது. உங்களை எழுத்து கேள்வி கேட்டா, அரசியலா கேள்வி கேட்டா, மனநோயாளிகள் கேவலமா எந்த ஒருத்தரையும் பேசுவதை நாம் அனுமதிக்க முடியாது. அது எப்போதுமே தரம் தாழ்ந்த அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துற யாரையுமே
நம்ம ஒத்துக்கவே முடியாது ஓகேவா. ஆனா ரொம்ப தெளிவா பேசுறோம் மிஸ்டர் தமிழருவி, உங்கள் அரசியல் கோட்பாட்டில் இருக்கிற பிழைகளை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கோம். தப்பா முடிவெடுத்து பிஜேபியோட நின்னுக்கிட்டு தமிழ்நாட்டை மாற்ற முடியும் நினைக்கிற உங்கள் அறிவு கோணலை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்களுக்கு வயசாயிருச்சு, மூளை செத்து போச்சு. மாணிக்கத்திற்கும் கூழாங்கற்களுக்கும் இவர்களுக்கு வேறுபாடு தெரியவில்லை. அவர் ஒருவேளை மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கன்றாரு, இந்த மாணிக் பாட்ஷாவை மைண்ட்ல வச்சுட்டு சொல்றாரோ. அதாங்க அந்த பாட்ஷா படத்துல வருவார்ல, ஓ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. இப்ப கூட நம்ம அடிச்சடி எல்லாம் தாங்கிட்டு தானே போனாரு, அதை சொல்றாரோ. மிஸ்டர் தமிழருவி, நாங்க மாணிக்கக்கலாம் பார்த்ததே இல்லைங்க, ஆனா கூழாங்கல்லோட வாழ்ந்திருக்கோம், விளையாடி இருக்கோம். கூழாங்கல்லுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மலையிலிருந்து ஒரு சின்ன பீஸ் கல்லா உடைஞ்சு ஆறு வழியா பயணம் பண்ணி அடிபட்டு மிதிபட்டு உரசல் பட்டு எல்லாம் பண்ணி வழுவழுப்பான கூழாங்கல்லாம் மாறும். அவ்வளோ முயன்று இருக்கும், அவ்வளோ பிரயாணம் பண்ணியிருக்கும், அதுதான் கூழாங்கல் சரிங்களா. போகிற போக்கில் ஏதோ கூழாங்கலுக்கும் வித்தியாசம் தெரியலன்றீங்க, எங்களுக்கு தெரியுங்க. நாங்களாம் அடிபட்டு சாமானிய குடும்பத்திலேருந்து மேலே வந்தவங்க, கூழாங்கல் எப்படி உருவாகுன்ற அரசியல் எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி மாணிக்கத்துக்கு மடியில் வச்சுக்கிட்டு வெத்து அரசியல் பேசுகிற வெத்து குட்டுறாங்க இல்லைங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, கண்ணதாசன் டிஎம்கேலேருந்து விலகும் போது சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார். கண்ணதாசன் டிஎம்கேக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கண்ணதாசன் அந்த கட்சியில் இருக்கும்போது தான் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அந்த பாட்டை ஏன் போட்டாரு? ஜெயிக்கிற கூட்டம்டா திராவிடர் கூட்டம், இங்கே ஆயிரம் கட்சி இருக்கலாம், ஆயிரம் கோட்பாடு இருக்கலாம், ஆயிரம் கொள்கை இருக்கலாம், என் நிலம் திராவிட நிலம். இங்கே இருக்கிறவன் போர்க்களத்தில் நிற்கிறவன் மாதிரி சித்தாந்த தெளிவு உடையவன் நின்று அடித்து ஜெயிக்க முடியுங்களால் பார்ப்பனர்களுக்கு பல்லக்கு தூக்குகிற உங்களை எல்லாம் அரசியல் அடையாளமற்றவர்களாக நாங்கள் மாற்று, அதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஒருத்தரை காலி பண்ணிட்டோம், ஒரு ஆரிய அம்பை ஆரிய கால்வரடியை நாங்கள் காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டோம், நீங்கள் தன்னலை போயிட்டீங்க, அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கான அரசியல் எங்கள் அரசியல், பால் எங்கள் கோர்ட்டில் நிற்கிது, நாங்கள் தான் அடித்து ஆடுவோம். ஸோ ஆட்டமே இல்லாத நீங்கள்லாம் பேசக்கூடாது சரியா. எனக்கு மிஸ்டர் தமிழருவி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு அடித்தல இருந்தது. ரஜினி தான் உங்களுடைய அடிப்படையா? ரஜினி அரசியல்லாம் நீங்கள் அரசியலுக்கு வர முடியாதா? அரசியலே பண்ண மாட்டீங்களா? இது என்ன மாதிரியான உளவியல்? யாரோ ஒருத்தர் தான் உங்களை லீட் பண்ணணுமா, அல்லது யாரோ ஒருத்தருக்காக தான் நீங்கள் கூஜாத்து போவீங்களா? தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இல்லையா? அல்லது ஆரியத்தால் இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலால் நம்ம குழந்தைங்க வாழ்வாதாரத்தை இழக்கலையா? நம்ம குடும்பங்கள் நடுத்தரில் நிற்கலையா? நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் என்ன அரசியல் பண்ணியிருக்கணும்? இங்கே இருக்கிற சங்க பரிவார் கும்பலுக்கு எதிராக களத்தில் நின்ற இளைஞர்களை திரட்டியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பணக்காரர்களுக்கு பல்லக்கு தூக்கியிருக்கிறீங்க, பார்ப்பனர்களுக்கு கால்வரடி இருக்கிறீங்க, சொந்த நாட்டு தமிழ் இன மக்களுக்கு முதுகலை குத்திருக்கீங்க. ஸோ சோகத்தோடு நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்கள் எங்கள் பூமியில் காமெடியாக பார்க்குற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க மிஸ்டர் தமிழருவி. மிஸ்டர் தமிழருவி, காமராஜர் ஆட்சியை ரஜினியை வச்சு உருவாக்க போகிறீங்களா? காமராஜர் யார் தெரியுமா? 18 வயசில் கேரளாவில் பெரியார் பங்கேற்ற பெரியார் தலைமையேற்ற சாதிக்கு எதிரான வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறுவன். அன்னைக்கு ஆரம்பித்தது அவருடைய வேலை, சமரசம் இல்லாமல் சனாதனிகளுக்கு எதிரான மிகப்பெரிய வேலையை செய்தவர் அவர், குலக்கல்விக்கு எதிராக நின்றவர் அவர். ஆனா இவர் என்ன பண்ணாரு? ரஜினி 370 சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான சிறப்பு சட்டத்தை தூக்கணும்னே சபாஸ் போடுறாரு, புதிய கல்விக் கொள்கைக்கு சபாஸ் போடுறாரு, விவசாயிகள் போராட்டத்துக்கு வாய் திறக்கல. இவரா காமராஜர்? தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்தவர் காமராஜர், அப்பழுக்கற்ற தலைவர். அது மட்டும் இல்லைங்க, கேப்லான் அறிவிச்சு இளைஞர்கள் பதவிக்கு வரட்டும், நான் கட்சி வேலையை களப்பணியை செய்ய போகிறேன்னு முதலமைச்சர் பதவியிலிருந்து தானா விடுதலையாகி வெளியே போனவருங்க. வயசாகி ரிட்டையர்ட் ஆகி ஏதோ முதியோர்களத்தில் ஜாயின் பண்ற மாதிரி அரசியல் வர்ற கோஷ்டிங்க நீங்க நீங்க பேசுறீங்க ரைட். ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது.